வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தினம் ஒரு குரலில் இன்றைக்கி நாம் அற்புதமான ஒரு குரல் பார்க்க போகிறோம். அவர் வேறு யாரும் இல்லை, ஒரு டைரக்டர், ஒரு மிகப்பெரிய பேச்சாளர், ஒரு சிறந்த ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய நாம் தமிழ் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழ் சீமான் அவர்களுடைய வாய்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓசோ என்ன சொல்கிறாரு? விதைகள் நிறைய விதைத்து கொண்டே இருப்பேன் அப்படிங்கிறாரு. அதை புரிஞ்சுக்கணும். ஐன்ஸ்டீன் என்ன சொல்றாரு? கனவு காணுங்கள், அந்த கனவு பெரிய கனவா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதை விளைக்கணும். அது வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. என்ன விஷயம், இதை நல்லா புரிஞ்சுக்கணும். தலைவன்னா எப்படி இருக்கணும்? தலைவன் மொழி சார்ந்த, மண் சார்ந்த, இனம் சார்ந்த தலைவனா இருக்கணுமோ தவிர கண்டவனா தலைவனா முடியாது. அதை விளைக்கணும், அதை நல்லா விளைக்கணும். என் தம்பி தங்கையெல்லாம் போராட்ட காலத்தில் போராடிட்டு இருக்கான். பொருளாதாரம் எப்படி இருக்கணும்? தற்சார்பு மற்றும் தாய்மை பொருளாதாரமா இருக்கணும். எந்த அரசு சந்தை பொருளாதாரத்தை ஏற்கிறதோ அந்த அரசு அது உருப்பிட முடியாது. அதை விளைக்கணும் ராஜா. இந்த மாதிரி பேசியிருப்பாரு. இதுவே கொஞ்சம் லோ பிச்சில் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஹை பிச்சு தான் ரொம்ப 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 சாருடைய வாய்ஸ் கஷ்டம். இந்த சிரிப்பாரு நல்லா அப்படின்னு சொல்லிப்பாரு. அப்படி சின்ன சின்ன வேர்டிங்லாம், அவர் வேர்டிங் யூஸ் பண்ணுறதுலாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அதுலேயும் வாய்ப்பில் ராஜா அப்படிங்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது சொல்லுவார், நிறைய வேர்டிங் சொல்லுவார். அதில் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுறதெல்லாம் தமிழ் வார்த்தைகள்லாம் சூப்பராக உச்சரிப்பார், அதிகமாக உச்சரிப்பார். அது ரொம்ப ரொம்ப சார் வாய்ஸ் எடுக்கும்போது பேசும்போது அதை நம்ம ரொம்ப கவனித்து செய்யணும். ஓகே விவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா.